Hi guys, let's welcome back to Mechan. By the way, Tamil Mechanical YouTube channel. This video, we are going to see the Suzuki Max 100R. Air filter clean mannu. Air filter clean mannala starting problem eppadi ella varum enna mileage kedaikum அப்படிங்கறத எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை சாய்ஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நீங்களும் வந்து அந்த வீடியோவை பார்த்து எங்க மூலமா உங்க வண்டியை நீங்களே ரெடி பண்ணிக்க முடியும். இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்ப காமனா எல்லா வண்டியலயும் பார்த்துட்டா ஒரு சர்வீஸ்க்கும் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஏர் ஃபில்டர் வந்து க்ளீன் பண்ணணும். அந்த ஸ்பான்ச் எடுத்து பெட்ரோலில் வந்து வாஷ் பண்ணி போட்டு ஏர் பிடிச்சி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்பான்ச் அப்ளை பண்ணணும். சில வண்டியெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா மைலேஜ் வந்து ஓவராக ஓடிச்சு, அதாவது கிலோமீட்டர் வந்து ரொம்ப நாள் ஓடிச்சு அப்படிங்கும்போது ஸ்பாஞ்ச் வந்து ரொம்ப இத்து போன மாதிரி ஆயிருங்க. டஸ்ட்டு வந்து ஃபார்மேஷன் ஆகி ஃபில்டர் ஆகி ஃபில்டர் ஆகி டஸ்ட் எல்லாமே படிஞ்சு அந்த இது வந்து ஃபில்டர் வந்து சுத்தமாக இத்தே போயிருக்கும். அதை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இந்த வண்டியில் நம்ம வந்து கழட்டி பார்க்கலாம். ஸ்டார்ட் ஸ்க்ரூ மூணு ஸ்க்ரூ இருக்குங்க இந்த சுஸுகி மேக்ஸ் 100R-ல. அந்த மூணு ஸ்க்ரூ கழட்டினீங்கன்னா நம்ம ஏர் ஃபில்டர் வந்து கவர் வந்து கழட்டிக்கலாம். அந்த கவரில் இருக்கிற மண் டஸ்ட்டு எதாக இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து வாட்டர் வாஷ் பண்ணி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி தான் போடணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஏர் வந்து ஃபில்ட்ரேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஏர் ஃபில்டர் ஆகி போனால் நமக்கு வண்டி ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இஷ்யூவே இருக்காதுங்க. இப்போது நம்ம ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் ப்யூரிஃபை ஏர் போகாது. இந்த ஸ்பாஞ்சை வந்து இத்து போச்சுன்னா சடனாக வந்து இத்து போன தூளெல்லாம் கார்பெட்டுக்குள்ளே உள்ளக்க போகும். உள்ளக்க போகும்போது நமக்கு என்ன ஆகும், ஏர் வந்து பிளாக் ஆகும். ஏர் பிளாக் ஆச்சுன்னா நமக்கு வண்டி வந்து ஸ்டார்ட்டே ஆகாது, ஸ்டார்டிங் ட்ரபிள் நிறைய இஷ்யூ வருங்க. இந்த ஏர் ஃபில்டர் ஓசுலையும் பார்த்தீங்கன்னா அதாவது ஹோல்ஸு இந்த வெடிச்சு லைட்டாக கேப் இருந்தாலும் வெளியில் இருக்கிற அட்மாஸ்பியர்க்கு ஏர் வந்து டைரெக்டாக உள்ளக்க போகும்போது நமக்கு வண்டி வந்து ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வரும். ரன்னிங்லேயும் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகி ஓடும். ஆனால் ஏர் அதிகமாக உள்ளக்க போச்சுன்னா நமக்கு வண்டி வந்து கண்டிப்பாக மிஸ் ஆகி ஓடுங்க. அந்த ப்ராப்ளம் எல்லாமே வரும். ஸோ ஏர் ஃபில்டர் ஹோஸு இந்த சக்ஷன் பம்பு எல்லாமே வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கா, அதாவது வெடிச்சு கேப் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணிக்கணும். இப்போ ஏர் ஃபில்டர் ஃபுல்லாக மூணு ஸ்க்ரூ லூஸ் விட்டு கழட்டிட்டேன். ஸ்பாஞ்சு வந்து பார்க்கலாம். ஸ்பாஞ்சு பாருங்கள் ஃபுல்லாகவே டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கான். இருக்கிற தூசு குப்பை எல்லாமே இதெல்லாம் மண் பாருங்கள் ரொம்ப நாள் படிஞ்சிருக்கு. இதை வந்து அப்படியே வெளியில் எடுத்து நம்ம பெட்ரோலில் வாஷ் பண்ணிவிட்டு ஏர் பிடிச்சி போட்டுக்கலாம். ஓகேங்களா, பெட்ரோலில் வாஷ் பண்ணி நான் ஏர் பிடிச்சிக்கிறேன். அது ஸ்கிப் பண்ணியிருப்பேங்க இந்த வீடியோவில். நீங்கள் வந்து பெட்ரோல் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கங்க, தண்ணியில் கழுவிடாதீங்க, அப்போ ரொம்ப நேரம் ஆயிரும். பெட்ரோல் போட்டுக்குங்க, அப்போ தான் வந்து டஸ்ட்டு ரிமூவல் வந்து பெட்ரோல் தான். ஸோ எல்லா டஸ்ட்டும் வந்து வெளியில் எடுத்துக்கலாம். இப்படி வந்து நீங்கள் தட்டக்கூடாதுங்க, அதுலேயே வச்சு தட்டக்கூடாது. ஏன்னா கார்பெட் இதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் கார்பெட்டுக்கு சடனாக உள்ளக்க போயிடும். இப்போ இந்த ஏர் ஃபில்டர் கிட்டையும் வந்து நான் கழட்டிக்கிறேன். கழட்டுறக்கு வந்து ரெண்டு ஸ்க்ரூ வந்து இருக்கணும். ஏன் அப்படின்னா இதில் மண் வந்து படிஞ்சு அப்படியே ஃபார்மேஷன் ஆயிடுச்சுங்க. அதனால் வந்து நான் வாட்டர் வாஷ் பண்ணியே தான் போடணும். அதனால் இதுக்கு மேலே ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ரெண்டு ஸ்க்ரூவை கழட்டிட்டு நான் அந்த கிட்டு ஏர் ஃபில்டர் கிட்டே வெளியே எடுத்து வாட்டர் வாஷ் பண்ணி தான் நான் போட போகிறேன். இதில் மண் வந்து விடமாட்டேங்குதுங்க, எவ்வளோ தான் துடைச்சாலும் அது வந்து அப்படியே படிஞ்சிருக்கறனால அது விடமாட்டேங்குது. அதனால் ஃபுல்லாக கிட்டே வந்து ரிமூவ் பண்ணிட்டு வாட்டர் வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம கல்ட்ரக்கு வந்து மேலே ரெண்டு ஸ்க்ரூ இருக்குங்க, டேங்க் அடியே ஒன்று, அந்த சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று. அண்ட் தென் கார்பரேட்டர் கிட்டே ஒரு ஃப்ளான்ச் கிட்டே ஒரு லாக் இருக்குங்க, அதையும் வந்து ஸ்டார் ஸ்க்ரூ போட்டு லூஸு விட்டு கிட்டே வெளியில் எடுத்துக்கலாம். இந்த ஸ்க்ரூ எல்லாமே வாஷர் வச்சு போடுங்க. வாஷர் இல்லைன்னா இந்த கேப்பு ஸ்க்ரூ வந்து ஸ்க்ரூவோட ஹெட்டு வந்து நம்ம ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருந்தாலும் ஓகேங்க. ஏன்னா சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம டைட் பண்ண அப்படியே உள்ளக்க போயிடும், இது வெளியே வந்துடும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ நான் ஃபுல்லாகவே செட்டாக கழட்டிட்டேங்க. கழட்டி இதை வாட்டர் வாஷ் கொடுத்துட்டேன். வாட்டர் வாஷ் பண்ணி வந்துருச்சு. ஆக்சுவலாக இப்போது அசம்பிள் போட்டிருக்கோம் நாங்கள். அசம்பிளி பார்த்துட்டிங்கன்னா அப்படியே போட்டு ஃபில்டர் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். ஸ்டார் ஸ்க்ரூ வந்து கேர்ஃபுல்லாக வந்து ஏற்றணும், மறைய ஏற்றணும். பாருங்கள் வாஷர் போட்டிருக்கேனா, வாஷர் போட்டு டைட் பண்ணுங்கள். சும்மா போட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப நாளானால ரொம்ப டைட் பண்ண ஸ்க்ரூ மட்டும் ஏறிடும். அந்த பிளாஸ்டிக் வந்து வெளியே வந்து அப்படியே வெளியே வந்துடும். வெளியே வந்துச்சுன்னா நமக்கு ஏர் ஃபில்டர் நிற்காது. அதனால் வாஷர் போட்டுக்குங்க. போட்டு டைட் பண்ணிக்கலாம். எல்லாமே பிளாஸ்டிக் மெட்டீரியல், ஸோ டைட்டாக வந்து கரெக்டாக லைட் அண்ட் டைட்டாக இருந்தால் போதும். அது என்னங்க, கிட்டு தானே. இப்போ நான் ஸ்பாஞ்சை வந்து ஃபுல்லாக பெட்ரோல் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஸ்பாஞ்சை போட்டு அசம்பிள் பண்ணிக்கலாம். இந்த டைட்டை வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க, எனக்கு கிட்டு ஆடக்கூடாது.
ஆடிச்சுனா கார்பெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கழுண்டும். இப்போ ஸ்பாஞ்சு ஃபுல்லாகவே வந்து நான் க்ளீன் பண்ணிட்டு ஏர் பிடிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ போட்டு தட்டி விட்டுட்டு இருந்தாலும் கொஞ்சம் டஸ்ட் இருக்கிறனால நான் வந்து கிளாத் யூஸ் பண்ணி நான் ஃபுல்லாக துடைச்சிக்கிறேன். துடைச்சதுக்கப்புறம் இதுக்கு மேல் கேப் வந்து போடணும். இது பார்த்துட்டிங்கன்னா ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணினாலும் உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் ஆகுங்க. ஏன்னா ப்யூரிஃபை ஏர் போகல அப்படிங்கும்போது வண்டி விட்டு விட்டு ஓடும்போது நமக்கு மைலேஜ் ட்ராப் ஆகும் கண்டிப்பாக. ஸோ மைலேஜ் ட்ராப் ஆகிறதுக்கு இது எல்லாமே ஒரு கண்டிஷன் இருக்குங்க. இது ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணணும், கார்பரேட்டர் க்ளீன் பண்ணணும், டயர் செக் பண்ணணும், செயின் ஸ்பிரைட் செக் பண்ணணும், இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் நமக்கு மைலேஜ் கொண்டு வந்துடலாங்க. வெறும் கார்பரேட்டர் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் கொண்டு வர முடியுங்க. ஆனால் ப்யூரிஃபையாக 100% கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா மைலேஜுங்கிறது எல்லாத்தையும் காமன் பண்ணி தான் இருக்குது. நான் கார்பரேட்டில் வந்து கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பேங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் நான் கார்பரேட்லேயே பண்ணி கொடுப்பேன். இருந்தாலும் இந்த சேஞ்ச் ஸ்பிரைட் இருக்குங்க, சேஞ்ச் ஸ்பிரைட், ஏர் ஃபில்ட்ரு, டயர், டயர் கண்டிஷன் முதல் கொண்டு நம்ம மைலேஜ் வந்து வைக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்டார் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாமே நாங்கள் வந்து மைலேஜ் வந்து கார்பரேட்டரில் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருப்போம். அது பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து 60. டயர் கண்டிஷன், செயின் கண்டிஷன் என்ன வந்து பண்ணணுன்னா, நம்ம டயர் கண்டிஷன், செயின் கண்டிஷன்லாம் செக் பண்ணோம்னா கரெக்டாக போட்டோம்னா நம்ம இன்னும் மைலேஜ் வச்சு கொடுக்கலாங்க கஸ்டமருக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. இப்போ ஏர் ஃபில்டரை பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஏர் ஃபில்டர் போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிட்டு அந்த ஃப்ளாஞ்சுக்கிட்டையும் டைட் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ளாஞ்சு டைட் பண்ணலனாலும் அட்மாஸ்பியர் ஏர் டைரெக்டாக போச்சுன்னா நமக்கு ஆக்சுவலாக வந்து வண்டி ஆஃப் ஆகும், விட்டு விட்டு ஓடும், மிஸ் ஆகி ஓடும், இதனால் மைலேஜ் ட்ராப் ஆகும், வண்டி வந்து நார்மல் கண்டிஷனில் இருக்காதுன்னு வச்சுக்கங்களேன். ஏர் ஃபில்டரில் போய் ஏர் செக்ஷன் ஆகி தான் போகணும். இதுதான் ப்ராசஸ். ஓகேங்களா, அவ்வளோதாங்க. இது ஃபுல்லாக டைட் பண்ணிட்டு முடிஞ்சது. ஓகே, இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றிகள். இன்னமும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.